எதிர்கட்சியெல்லாம் கேட்கறான், பிஎம் கேர் பண்டு கொரோனாவுக்காக உருவாக்கினீங்கப்பா, ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவுதான் செலவு பண்ணிருக்காங்க, கொரோனா பாதிப்புல ஏழை மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டப்படுறான், வேலை வாய்ப்பு இல்ல, வாழ்வாதாரம் கிடையாது, பிஎம் கேர் பண்டு உருவாக்கினீங்களா கொரோனாவுக்காக, அது என்ன பண்ணீங்க சொல்லுங்க, பதில சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பிஎம் கேர் பண்டுனா என்னன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும், அதுல யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு தெரியணும், இது வரைக்கும் எவ்வளவு பணம் வந்திருக்கணும் தெரியணும், பிஎம் கேர் பண்டில் இருக்கின்ற செலவழிக்கிற பணத்தை கணக்கு கேட்க முடியுமா கேட்க முடியாதா, அதுல ஏன் அப்படி ஒரு நிலையை உருவாக்கினாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கினாதான் எதிர்கட்சிகளுக்கு நாம சொல்றது புரியும். இப்போ பிஎம் கேர் பண்டுன்னு என்னன்றத முதல்ல சொல்லுவோம். இப்போ முதலமைச்சர் நிவாரண நிதினு ஒன்று இருக்குது, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரிதான் மத்தியிலும் சரி பிரதமர் அலுவலகம் மூன்று விதமான நிதியை கையாளுது. ஒன்று தேசிய பேரிடர் நிவாரண நிதி, ரெண்டாவது பிஎம் டிஃபென்ஸ் பாதுகாப்பு நிவாரண நிதி இருக்குது, அதற்கு பிறகு இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டது பிஎம் கேர் பண்டு கொரோனாவுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ பிஎம் கேர் பண்டில் பிரதமர் தான் தலைவர், அது இருக்கிற கேபினட் அமைச்சர் நிதியமைச்சர் எல்லோரும் சேர்த்து தான் அதனுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள், இவங்க கண்ட்ரோலில் தான் இந்த பிஎம் கேர் பண்டு செலவழிக்கப்படுது. இந்த பிஎம் கேர் பண்டு எதுக்காக உருவாக்கணும்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க கொரோனாவுக்காக உருவாக்குனாங்க. இப்போ கேட்கலாம், தேசிய பேரிடர் நிவாரண நிதி பிரதமர் நிவாரண நிதி அதிலே சேர்த்துட்டு போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் நிவாரண நிதி என்பதும் தேசிய பேரிடர் நிவாரண நிதி என்பதும் பார்த்தீங்கன்னா புயல் வெள்ளம் பூகம்பம் இதுக்கெல்லாம் செலவழிப்பாங்க. இப்போ கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால பேரிடர் நிவாரண நிதியில் எல்லாத்தையும் சேர்த்துட்டா, ஒன்று புயலுக்கு செலவு பண்ணுறதா, இல்லை வெயிலுக்கு செலவு பண்ணுறதா, இல்லை மழைக்கு செலவு பண்ணுறதா, பூகம்பத்துக்கு செலவு பண்ணுறதா, காற்றுக்கு செலவு பண்ணுறதா, இல்லை கொரோனாவுக்கு செலவு பண்ணுறதா, எந்த கணக்கை எதில் மெயின்டைன் பண்ணுறது? அதனால தான் புதுசாக மார்ச் 28ஆம் தேதி பிஎம் கேர் பண்டுன்னு ஒன்று உருவாக்குனாங்க. என்ன ஒன்று உருவாக்குகின்ற பொழுது இந்த பிஎம் கேர் பண்டு முழுக்க முழுக்க கொரோனாவுக்கு மட்டும்தான், புரியுதுங்களா? அதனால கொரோனாவுக்கு செலவழிக்கின்ற இந்த பிஎம் கேர் பண்டிலிருந்து யாருக்கும் எந்த விதமான தகவலும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு பிரதமர் அலுவலகம் சொல்லிடுச்சு. எந்த விதமான ஆடிட்டிங்கும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, பிஎம் கேர் பண்டில் எவ்வளோ பணம் வந்ததை தெளிவாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம், பிரதமர் கிட்ட தான் போய் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. கூகுள் பேவில் போயிட்டு நீங்கள் வெறுமனே ஒரு 100 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா இது வரைக்கும் பிரதமர் அலுவலகத்துக்கு எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கிறது, எத்தனை கோடி சேர்ந்துருக்குது அப்படின்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவங்க சிம்பிள் மேட்ரு தாங்க. ஏன்னா இந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதி இருக்கு இல்லையா, அந்த நிவாரண நிதியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தலைவராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் பிஎம் கேர் பண்டுக்கு வெறும் பிரதமரும் வெறும் அமைச்சர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பில் இருக்காங்க அப்படின்னு தெரியலாம். ஏனென்றால் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கும் உரிமையுடன் மெம்பராக சேர்ந்திருக்குது காங்கிரஸ் கட்சி, ஒன்று சேர்ந்திருக்குது டாடா கம்பெனி சேர்ந்திருக்குது. இந்த மாதிரி ஆட்சி யாருக்கு ஒன்றாலும் வரலாம், ஆனால் பிஎம் கேர் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் வந்து பார்த்தா அப்போவும் வந்து காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கும், டாடா வந்து சர்வீஸ் வந்து கேள்வி கேட்கும். இது பிரதமர் அலுவலகத்துக்கு இரண்டாம் ஒரு நெருடலை ஏற்படுத்துது. ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பொது நிதி, வெறுமனே ரெண்டு பேர் மட்டும் கேள்வி கேட்கறதுக்கு இருந்தாங்கன்னா பணம் கொடுக்கணும் அத்தனை பேரும், ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு, காங்கிரஸ் கட்சி அதில் ஒரு அமைப்பாக இருந்துக்கிட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க, டாடா கேள்வி கேட்பாங்க, நாங்களாம் பணம் கொடுக்கலையா அப்படின்னு பிரச்சனை வரும் என்பதற்காகத்தான் பிஎம் கேர் பண்டில் பிரதமர் தலைவர் கிரகிற அமைச்சர்கள் வந்து அதில் உறுப்பினர்கள் அவ்வளவுதான். இது பிஜேபி கட்சி ஆட்சி ஆண்டாதான் கிடையாது, வேற யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பிஎம் கேர் பண்டுக்கு பிரதமர் தான் தலைவர். அப்போ தெளிவாக போச்சுங்களா, அடுத்த முறை ஆட்சி வந்தால் பிஎம் கேர் பண்டிலிருந்து எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்குன்னு தெல்ல தெளிவாக தெரியும். அதுவும் இல்லாமல் கொரோனாவுக்காக மட்டும்தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதுனால பிஎம் கேர் பண்டிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு பைசாவும் வென்டிலேட்டர் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு பிசிஆர் கிட் வாங்குறதா இருந்தாலும், மாத்திரை மருந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுலேருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணுறதுலேருந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுலேருந்து கொரோனாவுக்கு கொடுக்கறது அத்தனையும் பிஎம் கேர் வருகின்ற பண்டு அந்த பண்டிலிருந்து தான் கொடுப்பாங்க. பத்தாத போது கூடுதலாக தேசிய பேரிடர் நிவாரண நிதி அதிலிருந்து நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு ஒதுக்கிருப்போம் வரிப்பணம், அந்த வரிப்பணத்தில் எல்லாமே கொடுப்பாங்க. அதனால நாம எதிர்பார்க்கிற மாதிரி பிஎம் கேர் பண்டு என்ன எங்க அப்படின்னு கேட்க முடியாது. நல்ல சென்சிட்டிவ் உள்ள நல்ல ஒரு சென்சிட்டிவான ஆளா இருந்தா தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். கொரோனாவுக்காக உருவாக்கப்பட்டது பிஎம் கேர் நிதி, அந்த நிதி கொரோனாவுக்கு செலவு பண்ணாம வேற எதுக்கு செலவு பண்ணிருப்பாங்க? இத்தனை ஆண்டு காலம் ஒரு தனியார் அமைப்பு போல தேசிய பேரிடர் நிவாரண நிதி செயல்பட்டு இருக்குது. முதல் முதலாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதமரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அதை நிர்வகிக்க போகிறாங்க, இது நேர்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க. அதில் இன்னொன்றையும் கடைசியாக சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. டாடா இருக்கார், அவர் 1500 கோடி கொடுத்துருக்கார். அசிம் பெரம்ஜி விப்ரோ ஓனர் இருக்கார், 1250 கோடி கொடுத்துருக்கார். நம்ம நடிகர்
ஒருத்தர் 25 கோடி கொடுத்துருக்காரு, அவர் பேர் டக்குன்னு வரல. இவங்கெல்லாம் பிஎம் கேர்ல போய் எவ்வளோ பணம் வந்தது எவ்வளோ செலவு பண்ணிருக்கேன்னு கேட்கவே இல்லை. ஆனால் இந்த கொரோனா பாதிப்புக்காக ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியாக இருந்தாலும் பிஎம் கேர் ஃபண்டாக இருந்தாலும் முதலமைச்சர் நிவாரண நிதியாக எதுவாக இருந்தாலும் 10 பைசா அனுப்பாதவங்க பக்கம் பக்கமாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. புரியுதா? உதவல்னா கூட உபதிரவம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு பேர் தான் எந்த ஒரு பேரிடரான காலத்திலையும் அரசியல் பண்ணுறது. நாங்கள் கைவிட்டே போக மாட்டேயா. புரியுதா? நீ எப்போ பார்த்தாலும் கொரோனா பற்றியே சிந்திச்சுட்டு இருக்க, கொரோனா தாக்கக்கூடாது மக்களை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்க. உன்னை பார், இந்த கேள்விக்கும் உன்னை பதில் சொல்ல வைப்போம். புரியுதா? ரெண்டாவது, இந்த நர்ஸு டாக்டரு இவங்கெல்லாம் நீ ஊக்கப்படுத்துவதற்காக கைத்தட்ட சொல்கிற, விளக்கேற்ற சொல்கிற, புரியுதா, பூ மாறி போயிற, இதெல்லாம் கூட நக்கல் அடிச்சுட்டே இருப்போம், கிண்டல் அடிச்சுட்டே இருப்போம். ஏன்னா இங்கே இருக்கிற முட்டாள்களுக்கு உலகத்தை பார்க்க முடியாது. இத்தாலிக்காரன் என்ன பண்ணால் டாக்டர் நர்ஸுங்களுக்கு, அமெரிக்காரன் என்ன பண்ணால், சிங்கப்பூர் என்ன பண்ணால், மலேசியா என்ன பண்ணால், அவங்களாம் டாக்டர்களை எப்படி ஊக்குவிச்சாங்க. புரியுதா இல்லையா? அந்த மாதிரில தானே இங்கேயும் ஊக்குவிச்சாங்க அப்படின்னு பார்க்க மாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பற்றி பேசுனா தமிழ்நாடு சரியில்லைன்னு சொல்லுவான், கேரளா சூப்பர்னு சொல்லுவான். இப்போ இந்தியா பற்றி பேசுங்கடான் பேச மாட்டான், வெளிநாடா சூப்பராகுதுன்னு சொல்லுவான். என்னை பொறுத்தவரை அவனுக்கு மாநில பற்றும் கிடையாது, தேசப்பற்றும் கிடையாது, இனப்பற்றும் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் 24 மணி நேரம் எறையாவது குறை சொல்லி நானும் தான் அரசியல் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்குவாங்க. பிஎம் கேர் ஃபண்டு வெளிப்படைத்தன்மை இல்லாதது உண்மைதான். ஆனால் எவ்வளோ பணம் வந்தது என்பதை நாமளே தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்பு உருவாக்குகின்ற போது இப்படித்தான் உருவாக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்துக்கு உட்பட்ட அமைப்பு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், கிடைக்க வேண்டியது மக்களுக்கு சரியாக கிடைக்கும் அப்படின்னு பிரதமர் சொல்லிட்டு தான் அந்த பிஎம் கேர் ஃபண்டே ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கெல்லாம் மௌனமாக இருந்துட்டு இன்றைக்கி வெளிப்படைத்தன்மை கிடையாது பிஎம் கேர் ஃபண்டில், எவ்வளோ செலவு செஞ்சாங்க நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த ஃபண்டு உருவாக்குகின்ற பொழுது கருத்து கேட்பு கூட்டங்கள்லாம் நடக்கப்பட்டது, எதிர்கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த தேசிய பேரிடர் நிவாரணிலிருந்து பிரிக்கப்பட்ட பிஎம் கேர் ஃபண்டு அப்போ என்ன பண்ணீங்க? ஏங்கடா இது என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சிங்க. இந்த பிஎம் கேர் ஃபண்டிலிருந்து நிறைய உதவிகள் ஏழைகளுக்கு கிடைக்கப்படுகின்ற போது உங்களுக்கு ஐயோயோ மீண்டும் மோடி வந்துடுவாரோ ஒரு பயம். இங்கேயும் அதே மாதிரி தான் அரசியல் நடக்குது, மீண்டும் எடப்பாடி வந்துடுவாரோ ஒரு பயம் தான். அதனால தான் எப்போதும் அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு உண்மையான தகவலை சொல்லுங்கள், பயன்பெற்றவங்களுக்கு மனசாட்சி தெரியும். அதாவது நமக்கு தேவை அதிகமாக இருக்கும், நமக்கு எதிர்பார்ப்புகள் பயங்கரமாக இருக்கும், ஆனால் அரசால் என்ன கொடுக்க முடியுமோ அதுதாங்க கொடுக்க முடியும். சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்பு இருந்த அரசுகள் நமக்கு என்ன செஞ்சுதோ அதை விட மோடி அதிகமாக தான் நம்மளுக்கு செஞ்சிருக்கார் அப்படின்னு நீங்கள் மனசால் நினச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சது தெரியும். எதிர்கட்சியாக இருக்கும்போது வாய்க்கிழியே பேசுகின்றவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நமக்கு செய்தது என்னன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நல்லா தெரியும். பிஎம் கேர் ஃபண்டிலிருந்து தான் கொரோனா மொத்த செலவையும் பார்க்குறாங்க, பத்தாத போது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தான் உண்மை. ரைட்டுங்க, இந்த சிஎஸ்ஆர் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அதை சொல்லாமல் போயிடக்கூடாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் பெரு நிறுவனங்கள் இருக்குதோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் தன்னுடைய லாபத்தில் 2 விழுக்காடு இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு கொடுத்தாகணும், கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம நாடு என்பது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, ஏழ்மை அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவன் அப்படி வச்சுட்டு போயிட்டான், நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் வருமானம் வர முடிகின்ற கம்பெனிஸ்களில் ஒரு குறிப்பிட்ட தொகை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக செஞ்சு இருக்கின்ற தொழிற்சாலைகள் பிஎம் கேர் ஃபண்டுக்கோ இல்லை மற்ற அமைப்புக்கோ 2% கண்டிப்பாக உதவிகள் செஞ்சாகணும்னு இருக்குது. அந்த மாதிரி உதவிகள் தான் தேசிய பாதுகாப்புக்கும், அதை ஃபைனல் மினிஸ்டர் டிஃபென்ஸ் ஃபண்டுக்கும், தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கும், இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுதுங்க. கொஞ்சம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். எந்த செலவும் வீண் செலவு இல்லை என்பதை நம்புங்க. மற்ற அரசுகள் நமக்கு என்ன கொடுத்தாங்க, இவர் என்ன கொடுத்தாங்க என்பது ஒப்பிட்டு பாருங்க, அப்போ யார் நல்லவங்கன்னு உங்களுக்கு புரியும்.